தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து அமைச்சர்கள் மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் வரும் பதினான்காம் தேதியுடன் ஊரடங்கு முடிவடையும் நிலையில் முதலமைச்சர் இந்த ஆலோசனையை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை தமிழகத்தில் அதிகரித்ததைத் தொடர்ந்து முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இதன் பயனாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொற்று பரவல் குறைய தொடங்கியது இதனையடுத்து தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு வரும் பதினான்காம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது முன்னதாக சென்னை மாநகராட்சியின் ஆறாவது மண்டலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய இரண்டாயிரத்தி எழுநூற்று அறுபத்தைந்து முன்கள பணியாளர்களுக்கு மருத்துவ தொகுப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார் பின்னர் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் ஜமாலியா லீன் திட்டப் பகுதியில் சிதலமடைந்த பழைய குடியிருப்புகளை அகற்றி தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தின் சார்பில் புதிய குடியிருப்புகள் கட்டப்பட உள்ள இடத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார்